நித்யானந்தம் நான் ஸ்ரீ நித்ய குமாரானந்தா. பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பற்றி, அவரின் உடல்நிலை பற்றி பல தவறான கருத்துகளும் வதந்திகளும் பரப்பப்பட்டு வருகின்றது. அதற்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் இந்த காணொளி. முதலில் நம்முடைய பக்தர்களும் சுவாமிஜியோட அன்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, சுவாமிஜி பூரண நலத்தோடு இருக்கின்றார், சுவாமிஜிக்கு எந்த விதமான உடல் பிரச்சனையும் கிடையாது. சுவாமிஜியே இதுவரை அதிகாரப்பூர்வமா அவருடைய முகநூல் பக்கத்துல மூன்று அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த நிமிடம் வரை மூன்று அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த மூன்று அறிக்கையிலுமே தெளிவா சொல்லியிருக்காரு, எனக்கு உடல் சம்பந்தமான எந்த நோயும் கிடையாது, உடல் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக சாமி சொல்லியிருக்காரு. தான் சமாதியில் இருப்பதால் மீண்டு வருவதற்கு சில காலங்கள் பிடிக்கும், மீண்டும் வந்து சத்சங்கள் பேசுவதற்கு, மக்களோடு உரையாடுவதற்கு சில காலங்கள் பிடிக்கும் சொல்லியிருக்காரு. ஒழிய எந்த விதமான உடல் பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் பொய் செய்திகளை மட்டுமே பரப்புவோம், அதுவும் சுவாமி நித்யானந்தர் என்றால் எப்படி வேண்டுமானால் பொய் செய்திகளை கூறுவோம் என்று சத்தியம் செய்த ஊடகங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தோன்றும் விதத்துல செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இதை யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம், அதை போற போக்கில் ஒரு நகைச்சுவை எடுத்துக்கிட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். நம்மளுடைய சாமிஜி வந்து பூரா நலத்தோடு இருக்கின்றார், அவரை சமாதிக்கு போறது வந்து ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, அவர் அடிக்கடி சமாதிக்கு போயிட்டு திரும்பி வருவார். இந்த முறை அதி நாட்கள் சமாதியில் இருந்திருக்கின்றார். ஆகையால் அவர் இயல்பா நம்முடைய மனிதர்கள் போல் இயல்பா இயங்குவதற்கு சில நாட்கள் பிடிக்கும். அவ்வளவே ஒழிய உடல் சம்பந்தமான வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம சாமிஜி ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து இந்த உலகத்திற்கு பகிர்ந்துள்ளார். அதாவது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், எனக்கு யாரும் பணம் அனுப்ப வேண்டாம். அப்படி எனக்கு ஏதேனும் யாராவது செய்ய விரும்பினால் நீங்கள் திருவண்ணாமலையில் உள்ள அருணகிரி யோகீஸ்வரர் சந்நிதிக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது சாமிஜி இதை தெளிவாக எப்படி சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய உடலை இயக்குவது என்னுடைய குருவான அருணகிரி யோகீஸ்வரர், ஆகவே நான் நீண்ட காலம் இந்த உடலில் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் திருவண்ணாமலையில் உள்ள அருணகிரி யோகீஸ்வரர் சந்நிதிக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சாமி சொல்லியிருக்காரு. இந்த அருணகிரி யோகீஸ்வரர் இவரோட சந்நிதி எங்க இருக்குன்னா, நம்மளுடைய திருவண்ணாமலையில அண்ணாமலையர் ஆலயத்துல அண்ணாமலையார் சந்நிதி, அந்த கர்ப்பகிரகம், அதுக்கு பின்னாடி அண்ணாமலையார் சந்நிதிக்கு பின்னாடி இந்த அருணகிரி யோகீஸ்வரரோட மண்டபம் சந்நிதி இருக்கு. மக்கள் சாமிஜியோட பக்தர்கள் நலன் விரும்பிகள் எல்லாருமே நீங்க சாமிஜிக்கு ஏதாவது செய்ய விரும்பினா அவருடைய அறிவுறுத்தலின்படி அருணகிரி யோகீஸ்வரர் சந்நிதிக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டும் இல்லாம நம்முடைய சாமிஜியை பற்றியும் கைலாசாவை பற்றியும் அதிகாரப்பூர்வமான தகவல் உங்களுக்கு வேண்டுமென்றால் கைலாசா நித்யானந்த பரமசிவம் சாமிஜியோட அஃபீஷியல் அக்கௌண்டே இருக்கு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அதை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஎச் நித்யானந்த பரமசிவம்னு இன்னொரு பேஜும் இருக்கு, இது கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேஜ்லேயும் வரதான் அதிகாரப்பூர்வமான செய்தி, வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கும் ஊடகங்களை நம்பாமல் அதையெல்லாம் போறப்போ ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு சிரித்து ஒதுக்க வேண்டுமே தவிர அதை எதையுமே நீங்க உண்மை நம்ப தேவையில்லை. நன்றி. நித்யானந்தம்.